லாஸ்ட் ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் இந்தியாவோட ஓவரால் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது ஆனால் யூகேவுக்கான எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்குது இந்தியாவோட ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு யூகேயை சொல்லலாம் யூகேவோட நாம் நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இருபத்தி ஆறு சாப்டர்ஸில் பத்தொம்பது சாப்டர் வந்து சைன் ஆகிடுச்சு பேலன்ஸ் எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் எண்டு உள்ளே சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஸோ யூகேக்கு நம்ம அப்படி என்ன தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாப் த்ரீ மட்டும் சொல்கிறேன் டாப் டூ வந்து எல்லாரிலேயும் பண்ண முடியாது ஏவியேஷன் ஃபியூல் முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது மூணாவது இடத்துல வால் பேப்பர் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வால் பேப்பர் மட்டும் இந்த ஏப்ரல் டூ ஜூன் வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் மூணு மாதத்தில் வெறும் தொண்ணூறு நாளில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி ஆகிருக்குது இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு நிறைய பேர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் வால்பேப்பரை நாம் வெறும் தொண்ணூறு நாளில் நூற்றி நாற்பத்தேழு மில்லியன் டாலருக்கு யூகே அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏவியேஷன் ஃபியூனும் ஸ்மார்ட் ஃபோனும் எல்லாராலையும் ஏற்றுமதி பண்ண முடியாது அதெல்லாம் வந்து முந்நூறு மில்லியன் டாலருக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது ஸோ வால்பேப்பர் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் பெரிய அளவில் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆனால் கரெக்டாக நாம் வந்து யூகேயை ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி நாம் இதுக்கான ஆர்டர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த எஃப்டிஏ பேலன்ஸ் எல்லாம் வந்து சைன் ஆகும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற நாடுகளோடு அவங்க ட்ரேட் பண்ணுறதை விட இந்தியாவோட ட்ரேட் பண்ணும்போது டியூட்டி வந்து நில்லாக இருக்கும் அல்லது மிக குறைந்த டியூட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து பையருக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் பார்க்கப்படுது அதனால் வால்பேப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இல்லை அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க யூகே மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்